ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்மேட் சமையல் இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் சைனீஸ் ஸ்டைலில் பிளாக் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டப் போகிறேன் வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம் ஸோ இந்த பிளாக் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சில்லி வினிகர் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு வினிகர் எடுத்திருக்கேன் அந்த வினிகரோட ரெண்டு க்ரீன் சில்லியோ ரெண்டு ரெட் சில்லியோ நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹீ சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூல் பண்ண வச்சிடணும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சில்லி வினிகரை ரெடி பண்ணி வைக்கணும் அப்புறம் நம்ம இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் நான் ஒரு ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி வினிகர் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி வினிகர் நாலு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஸ்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சிரலாம் இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நிறைய சிக்கன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸாக ஃப்ரை பண்ணி எடுங்க ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாது இந்த பிளாக் பெப்பர் சிக்கனுக்கு ஸோ நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒன் கேஜி சிக்கனை ஒரு ஹாஃப் ஹாஃப் கேஜியாக ரெண்டு தடவையாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் மூங்குற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணக்கூடாது இந்த பதத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு சேம் ஆயில்லேயே நம்ம வந்து வெங்காயம் செலரி க்ரீன் ஆனியன் மூணு சேர்த்து நம்ம சாட் பண்ண போகிறோம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடுங்க அப்புறம் செலரின்னு சொல்லிவிட்டு ஒரு வெஜிடபிள் உண்டு அதை தான் இதுக்கு ஆட் பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து ஒரு நான் அது வந்து ஸ்டிக்காக இருக்கும் அது ஒரு நாலு ஸ்டிக்கை எடுத்து வச்சு அதையும் சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு பஞ்சி க்ரீன் ஆனியன் இந்த மூணையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு சாட் பண்ணிடணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சாட் பண்ணிடலாம் நான் எப்படி சாட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி சாட் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ சாட் பண்ணியாச்சு அதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை அதை அதில் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த வெஜிடபிள்ஸோட ஆனியன் க்ரீன் ஆனியன் செலரி இந்த மூணோடையும் நம்மளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது வந்து சைனீஸ் ஸ்டைலாகும் ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம சில்லி வினிகர் மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி வினிகரை இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் வந்து நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் முழு பெப்பர் எடுத்து நல்லா தட்டி வச்சிடணும் நீங்கள் வந்து மிக்சிலலாம் இதை வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது நல்ல இந்த மாதிரி ஒரு இந்த தட்டுவோம்ல அதில் வந்து நல்ல இந்த மாதிரி த நீங்கள் நல்ல பெப்பரை நல்லா தட்டி இந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி வச்சிடணும் பொடி பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிடணும் ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது ரொம்பயும் கோர்ஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக அந்த பொடியை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடணும் சால்ட் வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போதே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் சால்ட்டு அப்போ கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ போடனா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ஒரு பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் ஜாஸ்மின் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அந்த ஜாஸ்மின் ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு டேஸ்ட்டான பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து ஜாஸ்மின் ரைஸோ பிளாக் பெப்பர் சிக்கனோ ஸோ பாருங்கள் இப்படி ரைஸை நீங்கள் குக் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி பிளாக் பெப்பர் சிக்கன் வச்சு ஆடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்